வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ். நம்மளுடைய எஸ்சிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து போகாத கோயில் இல்லை, தேடாத கோயில் குளங்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் என்ன தேடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஆரோடைய அப்டேட் ஏதாவது வருமா. ஏன்னா சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது, பயங்கர ஸ்டைலாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பாக்ஸிங் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவும் வந்துருந்தது. ஓகே, நம்மளுடைய மாநாடு மறுபடியும் பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களாம் பயங்கர ஹாப்பியாக இருந்தோம். ஓகே, மாநாடு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறமா எந்த விதமான அப்டேட்டும் கிடைக்கல. அவங்களுக்குலாம் ட்ரீட் கொடுக்குற மாதிரி நான் ஒரு அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய மாநாடு டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, கல்யாணி பிரியதர்ஷன் மேம் தான் இந்த படத்தோடைய ஹீரோயினாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஹீரோயினாக பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு சாருடைய டைரக்ஷனில் ரொம்ப நாளாக இந்த படம் இழுத்தடிச்சுட்டே வருது. அதுக்கு என்ன ரீசன்ஸ்னு தெரியும், நம்மளுடைய எஸ்சிஆர்ஆர் தான் அதுக்கு ரீசன்ஸ். இப்போ வந்து ஓகே, இது மாதிரி எந்த விதமான இஷ்யூஸும் படத்தோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வராது அப்படின்றதும் அவர் வந்து ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ என்ன புதுசான ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட வில்லன் யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. யார்னு பார்த்தீங்கன்னா, சுதீப் அவர்கள். நீங்கள் கூட நானி போன்ற படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமான ஒரு வில்லத்தனம் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் தபங் 3 வந்து தெரியுங்களா, அதுலேயுமே அவர் தான் வில்லன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அவர் கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆக்டர், ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். அவர் தொடர்ந்து அதர் லாங்குவேஜஸில் படம் பண்ணணுன்றதுக்காக நிறைய படங்களில் வில்லன் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப சிறப்பாக பண்ணுறதுனால தான் அந்த படங்களும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆகுது. அந்த மாதிரியான ஆக்டர் இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு படம், அதாவது பார்த்தீங்கன்னா மாநாடு அப்படின்ற ஒரு படமே வந்து முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் படமாக தான் உருவாக போகுது. அந்த மாதிரியான படத்தில் நடிக்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இவருக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் தரப்போனா, ஏன்னா வந்து மாநாடு இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் பேச போகுது அப்படின்னு வரும்போது, நம்மளுடைய சுதீப் அவர்களும் ஒரு பொலிட்டிஷியனாக வரப்போகிறாரா இல்லைனா அவர் வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு அப்டேட்டை கேட்டு எஸ்டிஆர் ஃபேன்ஸாக நீங்கள் இருந்தீங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ் படம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழ் படமா பாருங்க, தமிழ் படம் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தமிழ் படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் தமிழ் படம் சேனல், தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம். பக்கத்துல இருக்கிற இந்த பெல்ல தாங்குன மண்டல அடிங்க, பக்கத்துல இருக்கிற அந்த பெல்ல போட்டு அமுக்குங்க. புரியுதா? ஃபார் தி லேட்டஸ்ட் தமிழ் மூவி அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம்.